பெரிய ஒர்க் அவுட் எதுவுமே செய்யாம வெயிட் லாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒரு வாரத்துல இல்ல பத்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சரசரன்னு வந்து வெயிட் குறைவீங்க. வாட்டரோட ஸ்கின் வழியாவுமே நிறைய டாக்ஸின் வெளியேறும். அப்படி இல்ல நீங்க வந்து நல்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க ஜிம்முக்கு போய் அப்படின்னாக்கா, உங்களோட வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அமேசிங்கான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், எனக்கு ரீசெண்டா வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதனால நான் வந்து பெருசா ஒர்க் அவுட்டோ இல்ல ஜிம்முக்கோ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, பெரிய ஒர்க் அவுட் எதுவுமே செய்யாம வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து குழந்தை பிறந்து என்னோட சடனா வந்து ஒரு 7 கிலோ வெயிட் வந்து லாஸ் பண்ண, அப்ப வந்து இந்த ட்ரிங்க் தான் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணது. சரி ஓகே, இப்பயுமே அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்குமே யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூணு இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம இந்த ட்ரிங்க் வந்து செய்ய போறோம். அது எப்படி செய்யணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஏன்னா ரெய்னி சீசன்றதுனால என்னோட நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அடுத்து வந்து அதே அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறோம், அதே அளவுக்கு வந்து சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ஹீட்டு, அல்சர்லாம் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரெகுலராக அதிகமாக சோம்பு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வந்து பாடி ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஜீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடுறேன். இது ரொம்ப தல தல தலன்னு கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக தண்ணியில் வந்து பபிள்ஸ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து தண்ணியிலையுமே சில நல்ல பாக்டீரியாஸ்லாம் இருக்குது, பிராணவாயு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா தண்ணியில் இருக்கிற சத்து போயிடும். அதனால் லைட்டாக வந்து பபிள்ஸ் வர அளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இதை ஃப்ளாஸ்கில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு லூக்வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் வெயிட் லாஸு. ஸோ இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் குடித்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் சேர்த்துருக்கிற பொருள்லாம் வந்து என்னென்ன பண்ணும், எப்படி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, நம்மளோட வெயிட்டை லாஸ் பண்ண, அந்த டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு டெய்லியுமே நாள் ஃபுல்லுமே வந்து இந்த தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னோம்னாக்கா காலையில் மட்டும் குடிப்பாங்க, அது வந்து அந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த ட்ரிங்க் வந்து நம்ம 2 லிட்டர், நான் வந்து என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு வந்து நான் வந்து 2 லிட்டர் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு 5.6 இருந்தீங்க இல்ல அதுக்கு மேல ஹைட் இருந்தீங்கன்னாக்க ஒரு 2.5 லிருந்து 3 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தட்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்குமே வந்து இதுதான் நம்ம குடிக்கணும். வேற எந்த தண்ணியுமே நம்ம வந்து குடிக்க கூடாது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம உடம்புல இருக்கிற அந்த வாட்டர் வெயிட் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே ஃபிளஷ் அவுட் பண்ணும். அதோட சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின் எல்லாமே வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணும். ஸோ எப்போதுமே டக்குனு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னாக்க ஒரு வாரத்துல இல்ல பத்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சரசரன்னு வந்து வெயிட் குறைவீங்க. என்னடா இப்படி குறையுது அப்படின்னு நினைப்போம் நம்ம. அது வந்து சொல்றது என்ன சொல்லுவாங்கனாக்க, உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமா இருந்திருக்கு, உடம்புல தேவையில்லாத தண்ணி எல்லாம் இருந்திருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து நல்ல வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்குமே அதுதான் பண்ண போது. நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணும், டாக்ஸின் வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபிளஷ் அவுட் பண்றப்ப தானாவே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்டா நடக்கும். இந்த தண்ணி நீங்க குடிச்சுக்கிட்டே நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், 20 நிமிஷம் மட்டும் வாக்கிங் இல்லைன்னா உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்கா அது பண்ணுங்க. ஏன்னா அந்த தண்ணியை நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம நடந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட ஸ்கின் வழியாகவுமே நிறைய டாக்ஸின் வெளியேறும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரெகுலரா நமக்கு வந்து அந்த யூரின் போறதை விட அதிகமா வந்து போகும். அதனால வந்து பயப்பட வேண்டாம், அது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட விஷயத்தை தான் வந்து ஃபிளஷ் அவுட் பண்ணி வெளியில அனுப்புது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஒரு வாரத்திலே வந்து உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. நீங்க வந்து நல்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க ஜிம்முக்கு போய் அப்படின்னாக்கா உங்களோட வெயிட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஆக மொத்தம் நீங்க வந்து எவ்வளவு நாள் வேணாலும் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.